வணக்கம். இன்று டிசம்பர் 22, 2018 மிஸ்டர் சேன் நியூஸ் வழங்கும் கன்னியாகுமரி மாவட்ட செய்திகளோடு ரேகாராம். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது அளிக்கப்பட்ட சிகிச்சையால் கோமா நிலைக்கு சென்ற ஷோபா என்ற பெண்ணிற்கு இழப்பீடாக 18 லட்சம் ரூபாயும் 18 ஆண்டுகளாக துயரம் அனுபவித்தவருக்கு 9% வட்டியும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் வழங்க மாநில குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஊராட்சிக்குட்பட்ட முளகுமூடு பூவன்கோடு சாலை பணி தரமற்றதாக நடைபெறுவதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருங்கல் அருகே தெருவுக்கடை பெரம்பு விளையைச் சேர்ந்த குருசுமையில் மகன் கார்ட்வின் ஆல்பர்ட் ராணுவ வீரரான இவர் காஷ்மீரில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி கார்ட்வின் ஆல்பர்ட் பயிற்சி முகாமில் இருந்து அலுவலக தேவைக்காக வாகனத்தில் சென்றபோது தவறி விழுந்து இறந்ததாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இறந்த குமரி ராணுவ வீரரின் உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. குமரி மாவட்டம் மேல்புறம் அருகே இடைக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வதாஸ், இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினர் சுபீன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று செல்வதாஸ் தனக்கு சொந்தமான மாட்டை அந்த பகுதியில் உள்ள மேய்ச்சல் நிலத்தில் காட்டியிருந்தார். சிறிது நேரம் கடந்து சென்று பார்த்தபோது மாட்டை காணவில்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்த போது சுபீன் மாட்டை திருடி கொண்டு சென்றதாக கூறப்பட்டுள்ளது. இதனை அடுத்து செல்வதாஸ் சுபீனின் வீட்டிற்கு சென்று எனது மாட்டை ஏன் திருடி வந்தாய் என தட்டி கேட்டதன் பேரில் தகராறு ஏற்பட்டது. ஆத்திரம் அடைந்த சுபீன் அருகில் கிடந்த மரக்கட்டையால் செல்வதாஸ் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் படுகாயம் அடைந்து மயங்கி விழுந்துள்ளார். சுபீன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். மேல்புறம் அருகே மாட்டை திருடியதை தட்டி கேட்ட விவசாயியை அடித்து கொலை செய்த வாலிபரை போலீசார் தேடி வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை நில விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் இன்று முதல் 2 நாட்களுக்கு மழை பொழிய வாய்ப்பு உள்ளது. இத்துடன் கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchennews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.